அன்பிற்கினிய மாற்றுத்தனால் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது கை கொடுக்கும் கை யூடியூப் சேனல் நண்பர்கள். இந்த சேனலில் மாற்றுத்தனால் சந்திக்கக்கூடிய பல்வேறு தகவல்கள் பல்வேறு பிரச்சனைகள் தொடர்ச்சியாக பேசிட்டு இருக்கோம். வந்து இன்னைக்கு நாம் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, இந்த வாரத்திலிருந்து முதல் முறையாக ஒரு விஷயத்தை நம்ம அறிமுகப்படுத்தலாம்னு நினைக்கிறோம். அதாவது டேரடாக் செய்திகள். தமிழ்நாடு அனைத்துகை மாற்றுத்தனால் மற்றும் பாதுகாப்பு உரிமைக்கான சங்கம் தமிழ்நாடு முழுவதும் இந்த வாரம் என்னென்ன வேலைகளை செய்திருக்கிறது, மாற்றுத்திறனாளிகளுடைய பிரச்சனைகள் எதுதெல்லாம் தலையிட்டிருக்கிறது, மத்திய மாநில அரசுகள் அறிவித்திருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களையும் தொகுத்து வார வாரம் ஒரு செய்திகளாக வழங்கலாம் என்று நினைக்கிறோம். அந்த ரீதியில் இது டேரடாக் செய்திகளுக்கான தொகுப்பு. இது வந்து முதல் வாரம். இது மாதிரி வார வாரம் தொடர்ச்சியாக செய்திகள் என்பது மாற்றுத்திறனாளிக்கான செய்திகள் என்பது வரும். நீங்கள் இதை பார்த்துட்டு நீங்கள் இது எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த நிகழ்ச்சி தொடரணுமா வேண்டாமா என்பதை உங்களுடைய நீங்கள் சொல்லக்கூடிய செய்திகளை வைத்து அதற்கு அடுத்தபடியாக நாங்கள் முடிவு செய்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு அனைத்துகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பிற்கான சங்கம் வழங்கக்கூடிய செய்தி தொகுப்பிலே உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாரம் பல்வேறு வேலைகள் தமிழ்நாடு அனைத்துகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பிற்கான சங்கத்தின் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்றிருக்கிறது. அதையெல்லாம் எனக்கு தெரிந்தவரை தொகுத்து உங்களுக்கு அளிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சியானது இந்த வாரம் முதல் தொடர்ச்சியாக அளிப்பதற்கான முயற்சிகளை நாங்கள் ஈடுபடுகிறோம். நீங்கள் கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியை பார்ப்பதோடு மட்டுமில்லை, உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த செய்தியை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அந்த அறிப்பில் முதல் செய்தியாக நம்முடைய சங்கத்தினுடைய அகில இந்திய மாநாடு, அதாவது ஊனமுற்றோருக்கான தேசிய மேடை என்று சொல்லக்கூடிய NPRDயினுடைய அகில இந்திய மாநாடு வருகிற டிசம்பர் மாதம் 26 முதல் 28 வரை தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்துக்கு அருகில் நடைபெற இருக்கிறது. இந்த அகில இந்திய மாநாட்டிலே இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் பிரதிநிதிகள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 25 மேற்பட்ட மாநிலங்களிலிருந்து அங்கே பிரதிநிதிகள், ஒரு 500 மேற்பட்ட பிரதிநிதிகள் பங்கேற்று இந்தியா முழுவதும் மாற்றுத்திறனாளிகள் சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை பற்றியும் பேசி விவாதித்து அதற்கான முடிவுகளை எடுத்திருக்கிறார்கள். இந்த மாநாட்டினுடைய லோகோ என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த லோகோ வந்து ரச்சனைன்னு சொல்லுவாங்க தமிழில், அது வந்து வெளியிடப்பட்டிருக்கு, அதான் சொல்ல வேண்டியிருக்கு. இந்த மாநாட்டில் திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து மாவட்ட தலைவரும் நானும் இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக போகிறோம் அப்படிங்கிறது ஒரு கூடுதல் தகவல்களாக உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தபடியாக வந்து இரண்டாவது செய்தியாக நாம் சொல்ல வருவது, கடந்த டிசம்பர் மாதம் 3 சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினம் உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டது என்பது உங்களுக்கு தான் தெரியும். தமிழ்நாட்டிலும் அது மிகச்சிறப்பாக கொண்டாடப்பட்டது அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். இந்த டிசம்பர் 3 சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினத்தை ஒட்டி தமிழக அரசாங்கம் வந்து 2 விஷயத்தை பண்ணியிருந்தாங்க. ஒன்று வந்து சென்னையில் இருக்கக்கூடிய நேப்பியர் பாலம் அப்படிங்கிறது அந்த இடத்துலையும், அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளி அலுவலகத்திலையும் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து ப்ளூ கலர் லைட்டில் வந்து நல்லா டெக்கரேஷன் பண்ணி சிறப்பாக செஞ்சிருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு. என்னென்னா இந்த மாதிரி லைட் போடுறது, விளம்பரப்படுத்துறது, மாற்றுத்திறனாளிகளுடைய உரிமைகளை கொண்டாடுவோம், மாற்றுத்திறனாளிகளை கொண்டாடுவோம், மக்கள்கிட்ட கொண்டு போகிறது முக்கியம்தான். அதுக்காக வந்து இந்த லைட் போடுவதற்கு மட்டும் கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய் செலவழிச்சிருக்காங்க அப்படிங்கிற பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. இந்த 1.5 கோடி ரூபாய் இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 100 மாற்றுத்திறனாளிகளுக்கு பைக் இல்லாத மாற்றுத்திறனாளிக்கு பைக் வாங்கி கொடுத்துருக்க முடியும், எத்தனை வேலைகளை செஞ்சுட்டு இருக்க முடியும், விளம்பரங்கள் எத்தனை வகையோ இருக்குது. ஆனால் இந்த விளம்பரம் லைட் மூலிமா தான் கொடுக்கணுமா அப்படிங்கிறது எங்களுக்குள்ள ஒரு ஐயப்பாடாக இருக்குது அப்படிங்கிறதான் நான் இங்கே தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் ஆவின் பால் வந்து அன்னைக்கு வந்து வெளியாச்சு. டெய்லியும் தான் பால் வருது, ஆனால் அன்னைக்கு வெளியான ஆவின் பாலில் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் தினத்தை கொண்டாடுவோம் என்று சொல்லி மாற்றுத்திறனாளிகளை மதிப்போம்னு சொல்லி ஒரு லோகோ போட்டு மாற்றுத்திறனாளிகளை பற்றி பெருமையாக பள்ளி கல்வித்துறையின் சார்பில் அந்த விளம்பரமானது வெளியாகியிருந்தது. அது வந்து தமிழ்நாடு முழுக்க அனைத்து பால் பாக்கெட்டுகள்லையுமே பிரிண்ட் ஆயிருச்சு அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே பார்க்க வேண்டியிருக்கு. இது ஒரு இரண்டாவது செய்தியாக நாம் பார்க்க வேண்டியிருக்கு. அதே போல் திண்டுக்கல் மாவட்டத்திலும் மாற்றுத்திறனாளிகள் தினத்தை கொண்டாடுகின்ற வகையிலே 100 இடங்களிலே கொடியேற்ற விழா நிகழ்ச்சியாக வந்து நடைபெற்றது. எல்லா இடங்களிலும் மாற்றுத்திறனாளிகள் நாடு அனைத்து மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு சங்கத்தினுடைய கொடியை ஏற்றி வைத்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடி இருக்கிறார்கள். பக்கத்தில் கூடிய பழனிக்கரிகளுக்கு பாலசமுத்திரம்ங்கிற கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொடியேற்ற விழா நிகழ்ச்சி நடத்தின போது ஒரு 80 மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு கம்பளி போர்வைகள் வழங்கி, ஏன்னா குளிர்காலமாக இருக்கனால மாற்றுத்திறனாளிகள் சிறப்பு போடுவாங்கன்னு சொல்லி ஒரு நலத்திட்டங்களையும் வழங்கி இந்த விழாவை சிறப்பாக கொண்டாடி இருக்காங்க அப்படிங்கிறது தான் பார்க்க வேண்டியிருக்கு. அதே மாதிரி வந்து அடுத்த செய்தியாக தமிழக அரசு மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகையை உயர்த்தியிருக்கிறது. உங்களுக்கெல்லாம் தெரியும் வருகிற ஜனவரி மாதம் முதல் இந்த உதவித்தொகை உயர்வு அமலுக்கு வர இருக்கிறதுங்கிறதும் தெரியும். இந்த உதவித்தொகை உயர்வு என்பது தமிழக அரசு நடத்திய போராட்டத்தினுடையவாக அறிவித்திருக்கிறது. அப்படி இருக்க சூழ்நிலையில் தமிழக அரசு வழங்கிய உதவித்தொகை உயர்த்தி வழங்கியதற்கு நாம் நன்றி தெரிவிக்க வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகையை 1000 ரூபாயிலிருந்து 1500 ரூபாயாக உயர்த்திய தமிழக அரசுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முழுவதும் போஸ்டர்களை ஒட்ட வேண்டும் என்று மாநில தலைமை கேட்டுக்கொண்டதற்கிணங்க மாநிலம் முழுவதும் 1000 போஸ்டர்கள் ஒட்டப்பட்டது அப்படிங்கிறத பார்க்க முடியும். எல்லா இடை கமிட்டிகளும் எல்லா கிளைகளும் அடித்து ஒட்டியிருக்கிறார்கள் என்பதை தான் பார்க்க வேண்டியிருக்கு. தமிழ்நாடு முழுவதும் போஸ்டர் என்பது ஒட்டப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டத்தில் 1000 என்பது வெளியிடப்பட்டு அந்த திண்டுக்கல் மாவட்டம் முழுவதும் அனைத்து இடங்களும் இந்த போஸ்டரானது ஒட்டப்பட்டது அப்படிங்கிறத தான்
இங்கே பார்க்க வேண்டியிருக்கு. இது ஒரு செய்தியாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா, கடந்த டிசம்பர் 3 முதலமைச்சர் வந்து உதவித்தொகை உயர்வு அறிவிக்கிறார். அறிவித்த பிறகு 2 கழித்து முதலமைச்சரை அனைத்து மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தினுடைய அனைத்து பிரதிநிதிகளும் நேரில் சந்தித்து அவருக்கு நன்றி தெரிவிப்பதற்காக தலைமைச் செயலகத்துக்கு சென்றிருந்தார்கள். அப்பொழுது முதலமைச்சர் எல்லோரையும் வரவழைத்து எல்லோரிடமும் பேசி அந்த நன்றியை ஏற்றுக்கொண்டார். இந்த 1000 ரூபாயிலிருந்து 1500 உயர்த்து கொடுத்ததற்கான நன்றியை தெரிவிப்பதற்காக நான் சார்ந்திருக்கூடிய தமிழ்நாடு அனைத்து மாற்றுத்திறன் சங்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் தோழியார் ஜான்சன் ராணி தலைமையில், மாநில செயலாளர் ஜீவா, மாநில துணைத் தலைவர் பாரதி அண்ணா ஆகிய 3 நேரடியாக சென்று முதலமைச்சருக்கு வாழ்த்து தெரிவித்து வந்தார்கள். புத்தகங்கள் கொடுத்தும் சால்வை அணிவித்தும் வாழ்த்து தெரிவித்து வந்தாங்க. அப்போ போகிற போதே வந்து கூடுதலாக நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருந்த சமூக நலத்துறை அமைச்சர் உயர்ந்தர் கீதா ஜீவன் அவர்கள்ட்ட ஒரு மனுவை கொடுத்துட்டு வந்தாங்க. அந்த மனுவில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, குறிப்பாக 4 அவங்க கூடிட்டு காட்டி ஒரு மனுவை கொடுத்துருக்காங்க. அந்த மனுவில் மெயினாக அவங்க சொன்னது வந்து, மாற்றுத்திறனாளிகள் பல பேர் வந்து இன்றைக்கும் கூட கடும் உணமுற்ற மாற்றுத்திறனாளிகள், மனவளர்ச்சி குன்றிய மாற்றுத்திறனாளிகள், இது மாதிரி பல வகையில் இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து 2000 உதவித்தொகை மாற்றுத்திறனாளி துறை மூலமாக வரும் அப்படிங்கிறது தெரியாமல் வருவாய்த்துறையில் போய் 1000 வாங்கிட்டு இருக்காங்க. அந்த 1000 வாங்கின உதவித்தொகையை வந்து மாற்றுத்திறனாளி துறைக்கு மாற்றும் போது ஏராளமான சிரமங்கள் ஏற்படுது. இருந்தாலும் கூட இப்போ முதியோருக்குன்னு தனியாக துறை கிடையாது, விதவைக்குன்னு தனியாக துறை கிடையாது, அதே போல் முதிர்கண்ணியருக்குன்னு தனியாக துறை கிடையாது. ஆனால் மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு தனியாக துறை இருக்கும்போது நீங்கள் எதற்காக வருவாய்த்துறையில் எங்களுக்கு உதவித்தொகையை வழங்கி கொண்டிருக்கிறீர்கள்? அதனால் வருவாய்த்துறையில் எங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டாம், நீங்கள் மாற்றுத்திறனாளிகள் அனைவருக்கும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையிலேயே உதவித்தொகையை கொடுப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த மனு கொடுத்தாங்க. அப்படி நீங்கள் கொடுக்குற போது யாரெல்லாம் 1000 எலிஜிபிள் கேஸு, யாரெல்லாம் 2000 எலிஜிபிள் கேஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா வருவாய்த்துறையில் 16 வகையான பிரிவினருக்கு பணம் கொடுக்குற போது யாருக்கு என்ன எப்படி கொடுக்கணுங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஆனால் மாற்றுத்திறனாளிகள் ஒரே ஒரு துறைக்கு மட்டும்தான் கொடுக்குறோம், ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும்தான் கொடுக்குற போது அவங்களுக்கு எல்லாமும் தெரியும். அப்படிங்கிறனால நீங்கள் வந்து மாற்றுத்திறனாளிகளை அனைவரையும் மாற்றுத்திறனாளிகள் வருவாய்த்துறையிலிருந்து உதவித்தொகை கொடுப்பதை நிறுத்திவிட்டு மாற்றுத்திறனாளி நலத்துறையில் உதவித்தொகை கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கைகள் அது ஒன்றாக இருக்கு. அதே போல் இந்த 2000 உதவித்தொகை இன்னைக்கு இன்னைக்கு பல மாற்றுத்திறனாளிகள் கமெண்ட்ஸை போட்டிருக்கீங்க, கடும் உணமுற்ற, மனவளர்ச்சி குன்றிய, தொழுநோயால் பாதிக்கப்பட்ட, தசைச்சிதை நோயால் பாதிக்கப்பட்ட, பார்க்கின்சன் நோயால் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் தங்களுக்கான உதவித்தொகை புதுசாக, நான் சொல்கிறது ஏற்கனவே வாங்கிட்டு இருக்கோங்க இல்லை, புதுசாக உதவித்தொகை வேண்டி விண்ணப்பிச்சு 1/9/21 இப்போ நடக்கிறது 22 முடிய போகுது. 1/9/21 இன்னைக்கு வரைக்கும் பல்லாயிரக்கணக்கான மாற்றுத்திறனாளிகள் காத்திருக்கீங்க. குறிப்பாக வந்து தமிழ்நாட்டில் 27,000 பேர் வெயிட்டிங்ல இருக்காங்க, திண்டுக்கல் மாவட்டத்தில் 1000 வெயிட்டிங்ல இருக்காங்க அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். அப்போ இவர்கள் அனைவருக்கும் உடனடியாக உதவித்தொகை கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கொடுக்கப்பட்ட அந்த கோரிக்கை மகஜரிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ரெண்டாவதாக அடுத்தபடியாக மாற்றுத்திறனாளிகள் சட்டம், நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி பல விஷயங்கள் மாற்றுத்திறனாளிகள் சட்டம் சொல்லப்பட்டாலும் எந்த விஷயங்களும் அமல்படுத்தப்படுவதில்லை. குறிப்பாக சாயுதள வசதியோ, தலையற்ற சூழலோ, மாற்றுத்திறனாளிகள் காவல்துறையிலே புகார் அளித்தால் காவல்துறை மாற்றுத்திறனாளிகள் எப்படி நடத்த வேண்டும் என்பதோ, மாற்றுத்திறனாளிகள் போராட்டம் நடத்தினால் அந்த போராட்டம் நடத்தக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் எவ்விதம் கையாள வேண்டும் என்பது குறித்தோ யாருக்கும் எதுவும் தெரியவில்லை. ஏன்னா மாற்றுத்திறனாளி சட்டம் இன்னும் அமலாகவே மாட்டேங்குது. அப்போ மாற்றுத்திறனாளிகள் சட்டத்தை தமிழகத்தில் அமல்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்து அதிலே வந்து இன்னொரு கோரிக்கையாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் ஏற்கனவே நீங்கள் உத்தரவிட்டிருக்கிறீங்க, என்ன சொல்லியிருக்கீங்க, நாங்கள் எங்களுடைய சங்கத்துடைய கோரிக்கை லேசாக ஊனமுற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு 3000 கடுமையாக ஊனமுற்று படுத்த படுக்கையாக இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிக்கு 5000 உதவித்தொகை வழங்க வேண்டும் என்று தான் எங்களுடைய ஒரே கோரிக்கை. நீங்கள் வந்து ஏற்கனவே நம்ம சென்னையில் மாற்றுத்திறனாளிகள் பல்லாயிரக்கணக்கான மாற்றுத்திறனாளிகள் திரட்டி நாங்கள் போராட்டம் நடத்துகிற போது நீங்கள் எங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்க என்னன்னா, முதல்ல 1000 ரூபாயிலிருந்து 1500 நாங்கள் உயர்த்திடுறோம், அப்புறம் படிப்படியாக நாங்கள் இந்த உதவித்தொகையை உயர்த்தி தருகிறோம், ஏறுகின்ற விலைவாசி கேட்டார் போல உங்களுக்கான உதவித்தொகை உயர்த்தி தரோம்னு சொன்னீங்க, 1500 உயர்த்திருக்கீங்க, இதை உடனடியாக மீண்டும் அடுத்து வரக்கூடிய காலங்களில் படிப்படியாக நீங்கள் வந்து இந்த உதவித்தொகையை உயர்த்தி கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையும் அந்த கோரிக்கை மகஜரில் தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத. இப்போ இந்த மாதிரியான ஒரு 4 கோரிக்கைகளை நேரடியாக சமூக நலத்துறை அமைச்சர்கிட்டையும் அவங்க கோரிக்கை மகஜரை கொடுத்து அவங்க பேசிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத அடுத்த செய்தியாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் இல்லாமல் குறைதீர் கூட்டங்கள் நடத்துவது எப்படி சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வார வாரம் செவ்வாய்க்கிழமை வந்து திண்டுக்கல்ல வந்து மாற்றுத்திறனாளிக்கான அடையாளத்தை வழங்கக்கூடிய முகாம் நடக்குது. அதே மாதிரி வந்து இன்னொரு திட்டத்தின் கீழே வந்து பார்த்தீங்கன்னா, வார வாரம் வியாழக்கிழமை அந்தந்த யூனியன் ஆஃபீஸில் மாற்றுத்திறனாளிக்கான குறைதீர் கூட்டம் நடந்துட்டு இருக்கு. இப்படியாக குறைதீர் கூட்டம் நடக்கிற போது மாற்றுத்திறனாளி அலுவலர் இருந்தால் மட்டும்தான் வந்து நீங்கள் அவங்க கோரிக்கைகளை நிறைவேற்ற முடியும். அப்போ திண்டுக்கல் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 45,000-50,000 மாற்றுத்திறனாளி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மாற்றுத்திறனாளி அலுவலரே இல்லாமல் குறைதீர் கூட்டங்கள் எப்படி நடத்தினா எப்படி மாற்றுத்திறனாளிக்கு பயனுள்ள வகையில் இருக்கும்? அதனால் மாற்றுத்திறனாளி அலுவலரை உடனடியாக நியமிக்கணும். குறிப்பாக வந்து திண்டுக்கல் மாவட்டத்திலேருந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே திண்டுக்கல் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளி அலுவலராக இருந்தவர் தேனி மாவட்ட மாற்றுத்திறனாளி அலுவலர் இப்போ ப்ரொமோஷனில் போயிட்டார் அப்படிங்கிறனால, அங்கே இடம் இல்லை அப்படிங்கிறனால, அங்கே ஆள் இல்லை அப்படிங்கிறனால இவர் தேனி மாவட்டத்தை சேர்த்து பார்த்துட்டு இருந்தார்.
அப்ப திண்டுக்கல் மாவட்டத்துல மூணு நாள், தேனி மாவட்டத்துல ரெண்டு நாள் அவர் மாத்தி மாத்தி போயிட்டு இருக்கும். ஏற்கனவே முழுசா வேலை பார்த்தாலே இங்க உருப்படியா வேலை பார்க்க முடியாது. இதுல இங்க பாதி அங்க பாதி வேலை பார்த்தா என்ன செய்ய முடியும்? இப்படி போயிட்டு இருந்ததுல அவருக்கு பல காரணங்கள் சொல்றாங்க. திடீர்னு உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லி போட்டு இப்ப வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 நாளைக்கு அவர் விடுமுறையில போயிட்டாரு. அவர் போனதை காரணம் காமிச்சு என்ன பண்ணிட்டாங்க, இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆச்சு, இன்னும் புதிய மாற்றுத்திறனாளி அலுவலர் போடல. புதிய மாற்றுத்திறனாளி அலுவலர் போடல அப்படின்னா எப்படி நமக்கான திட்டங்கள் அமல்படுத்த போறோம், எப்படி பேச போறோம் அப்படிங்கிறது இல்லை. அதனால தமிழக அரசுக்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் திண்டுக்கல் மாவட்ட அனைத்து வகை மாற்றுத்திறனாளி சங்கத்தை சார்பில் கோரிக்கை மகஜர் என்பது அனுப்பப்பட்டிருக்கு. உடனடியாக திண்டுக்கல் மாவட்டத்திற்கென தனியாக மாற்றுத்திறனாளி அலுவலர் நியமிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஒரு கோரிக்கை என்பதை கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது தான். அதே போல திண்டுக்கல் மாவட்டத்தில் புதிய கிளை என்பது நர்த்தம் ஒன்றியத்தில் இதுவரைக்கும் நம்ம நர்த்தத்தில் வந்து நமக்கு கிளைகள் இல்லாமல் இருந்தது. மொத்தம் 14 ஒன்றியங்களில் ஒரு 4 ஒன்றியங்களில் நமக்கு தொடர்பே இல்லாமல் இருந்தது. அதில் குறிப்பாக நத்தம் ஒன்றியம் ஒன்று. அந்த நத்தம் ஒன்றியத்தில் 3 கிராமங்களில் கிளைகள் என்பது அமைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி திண்டுக்கல் ஒன்றியத்திலையும் ஒரு 3 கிளைகள் என்பது அமைக்கப்பட்டிருக்கு. அதே போல ஆத்தூர் ஒன்றியத்திலும் 2 கிளைகள் என்பது அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது கூடுதல் தகவலாக சொல்லிக்கொள்கிறோம். அதே போல இன்னொரு தகவலாக, இலவசமாக செல்போன் வழங்குவதற்கான ஒரு உத்தரவானது தமிழக திண்டுக்கல் மாவட்டத்தில் வழங்கப்பட்டிருக்கிறது. காது கேளாத கண் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் 80% மேற்பட்ட ஊனமுடையவர்கள், 18 வயதிலிருந்து 60 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு ஏற்கனவே கடந்த ஆண்டே அவர்கள் மனு கொடுத்திருக்கார்கள். தங்களுக்கு இலவச செல்போன் வேணும் என்று. செல்போன்னா சாதா செல் கிடையாது, டச் செல் தான். குறைஞ்சபட்சம் ஒரு 8000-10000 மதிப்புள்ள செல்போன் தான் கொடுக்க போகிறாங்க. அந்த செல்போனுக்காக ஏற்கனவே விண்ணப்பம் அளித்தவர்களுக்கு நேர்காணல் என்பது வரக்கூடிய 16ஆம் தேதி நடக்கிறது. அந்த 16ஆம் தேதி அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு நேர்காணல் நடத்தி ஏற்கனவே மனு கொடுத்திருந்தால் அவர்களுக்கு உடனடியாக செல்போனும், மனு கொடுக்காதவர்களுக்கு மனுவை வாங்கி கொடுத்து அடுத்த பேட்சில் வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் மாவட்ட மாற்றுத்திறனாளி அலுவலகத்தில் வந்து வெளியாகக்கூடிய தகவலாக வந்திருக்கிறது. அந்த அறிப்பிலே நண்பர்களே, இது வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான செய்தி அறிக்கையாக மாநிலம் முழுவதும் நடைபெறக்கூடிய செய்திகள் தொகுத்து வழங்கணும் தான் நான் நினைக்கிறேன். ஆனால் இப்போதைக்கு கூடுதலாக திண்டுக்கல் மாவட்டம் ஆக்கிரமிச்சிருக்கு. இனி வரக்கூடிய காலங்களில் ஒவ்வொரு வாரமும் மாநிலம் முழுவதும் மாற்றுத்திறனாளிகள் சந்திச்சிருக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளில் எந்தெந்த பிரச்சனைகளில் நம்முடைய அனைத்து வகை மாற்றுத்திறனாளி சங்கம் தலையிட்டிருக்கு அப்படிங்கிற விவரத்தோடு உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்குறேன். தயவு செய்து இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்களுடைய விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்க. இது தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை நான் தொகுத்து வழங்குவதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு நண்பர்களை இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ அனைவருக்கும் பகிரணும்னு கேட்டுக்கொண்டு உங்களிடம் விடைபெறுகிறேன். நான் உங்கள் நண்பன் பகத்சிங். நன்றி, வணக்கம்.